ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆடிப்பெருக்கை பற்றி மகாபெரியவா கூறிய வார்த்தைகள். ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18 நாள் கொண்டாடப்படும் பண்டிகை. கிராமப்பகுதியில் இதனை ஆடி 18 பெருக்கு என்று வழிபடுகின்றனர். நல்ல மழை பெய்து ஆறுகள் புதுவெள்ளம் பெருகி ஓடி வரும். இந்த நாளில் ஆறுகளை வணங்கி புனித நீராடுவார்கள். ஆடி 18 நாள் அற்புதமான நாள். தண்ணீரின் அருமையை உணர்ந்தவர்கள் நீருக்கு விழா எடுக்கும் நாள். காவிரி, வைகை, தாமிரபரணி இது மாதிரி பாயும் நதியோர மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி நம்மை வாழ வைக்கும் ஜீவநதிகளை வணங்கும் நாள். ஆடிப்பெருக்கன்று புனித நீர்நிலையில் நீராடி இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று காவிரி தாயை வணங்கினால் ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் காவிரி தாய் காப்பாள், குடும்பங்கள் செழிக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கன்று காவிரியில் புனித நீராடுவது சிறப்பு. ஆடிப்பெருக்கன்று வணங்கினால் திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடிப்பெருக்கு நாளில் கன்னிப்பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவார்கள் என்பது நம்பிக்கை. குழந்தை இல்லாத தம்பதிகளும் குழந்தை பாக்கியம் ஏற்பட ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி அன்னையை வழிபடுவார்கள். அவர்களுக்கு விரைவில் வளைகாப்பு நடத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆடிப்பெருக்கன்று செய்யும் செயல்கள் பல்கி பெருகும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் அனைவரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தொழில் தொடங்கலாம், நல்லவிதமான முடிவுகளை எடுக்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். இவை அனைத்தும் செய்வதன் மூலம் அது அப்படியே பெருகும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட நல்ல நாளில் காவிரி தாயை வணங்கி ஒரு சில மந்திரங்களை சொல்லும் பொழுது காவிரி தாயும் மகாலட்சுமியும் நமக்கு பரிபூர்ண அருளை வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை தற்பொழுது பார்க்கலாம். ஓம் மகாலட்சுமியை ச வித்மகே விஷ்ணுபத்யை ச தீமகி தன்னோலட்சுமி பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை ஆடிப்பெருக்கன்று 18 முறை சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருளை முழுவதுமாக பெற்று அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் பெருகி வளமுடன் வாழலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.